ஓகே गाइस வெல்கம் பேக் இந்த மன்னார் வீடியோல இரண்டாவது பார்ட் 2 ல இருந்து இப்ப தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன் இந்த ரோட் வந்து எப்படி சொல்றது முந்தி காலத்துல எல்லாம் ஐயாமாமாக்கள் சொல்லிருக்கினம் மடு திருநாளுக்கு அந்த வியாபாரம் செய்யிறதுக்கு முந்தி தட்டி வேணும்னு இருந்தது வட மாகாணத்துல அதுல வாரவங்க அதிகமாக இந்த பாதையை தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இது ஒரு ஷார்ட் கட் மாதிரி கூடுதலா இந்த பாதை வந்து இந்த யாத்ரையாக்கள் நான் சொல்லியிருந்தேன் அவே தான் பயன்படுத்துறது அதே பாதையில தான் இப்ப நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் எப்படியும் பருத்துற போறதுக்கு இரவு 8:30 9 மணி ஆகும் ஏன்னா அப்படி ஸ்பீடா ஓட போறது இல்லை விலாக் பண்ணி விலாக் பண்ணி சிலவாசம் போக போறோம் இப்ப பாருங்க இந்த மாடுகளுக்குள்ளால போக நல்லா இருக்கு ஆனா மாடு திரும்புது இப்ப நேரம் 5:10 ஆகுது இனி மெதுவா போவோம் 170 கிலோமீட்டர் இன்னும் ஓட இருக்கு பருத்து துறைக்கு இப்போ கொஞ்ச தூரம் தான் இது இப்படி ரோட்டா இருக்கும் அங்கால போனோம்னா கண்டிப்பா அது காடு ஒரு பெரிய ஒரு அடர்த்தியான காட்டு நடுவா வந்துடும் ஒரு அட்வென்ச்சர் டிராவல்லா கண்டிப்பா அட்வென்ச்சர் ரைட் தான் கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும் நான் முடிஞ்ச அளவு வ்ளாக் பண்றேன் இருட்டுப்பட்டாலும் நல்ல நல்ல இடம் வந்தா கண்டிப்பா உங்களுக்கு நான் காட்டுவேன் என்னன்னா சேர்ச்சில் வந்து ப்ளாக் பண்ண முடியலை ஏன்னா ஆர்மி வந்து பேக்கை வாசலில் வச்சே வாங்கிட்டாங்க என்ட்ரன்ஸில் ஏன்னா அவை முந்தி ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேர்ச் வந்து எங்களுக்கு தெரியும் சேர்ச்சுக்குள்ளே வந்து சேர்ச்சுக்குள்ளே போயிட்டு கேமராவை சேர்ச்சு இல்லை கோயிலோ சேர்ச்சோ எங்கேயுமே உள்ளே போயிட்டு கேமராவில் ஷூட் பண்ணுறது வந்து அது ஒரு ஒழுக்கம் இல்லாத விஷயமா அது எங்களுக்கு நல்லாவே விளங்கும் நாங்கள் ஒரு காலம் நான் வந்து ஒரு காலம் உள்ளே கொண்டு போக மாட்டேன் ஏன்னா நான் இப்படி நிறைய இடத்துக்கு நான் போய் வரேன்னா எனக்கு தெரியும் ஆனால் இவை வெளியில் எடுக்கிறது கூட அலோவ் பண்ணே இல்லை நான் பெரிய கேமராவும் இல்லை சின்ன கோப்ரோ தான் யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கவும் மாட்டேன் ஏன்னா மடுச்சேத்து வந்து அவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய இடமெண்ட்டு வெளியில் நல்லா சுற்றுப்புறத்தை நான் வ்ளாக் பண்ணியிருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியல அதனால் என்ன செஞ்சேன் ஃபோனில் சில சினிமேட்டிக் ஷாட் தான் எடுத்து அதான் நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்களா அதான் நான் ஆட் பண்ணியிருந்தேன் புரிஞ்சுக்கொள்ளணும் வேறுண்டா நாங்கள் வந்து இந்த காலத்தில் வந்து இப்படி பாதுகாப்பாக இருக்கிற விஷயம் நல்ல விஷயந்தான் ஆனால் ஒரு பக்தியான இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக் மாதிரி இருந்தால் அது ஒரு அது ஒரு பக்தியை விட ஒரு பயம்தான் வரும் விலங்குதா இப்போ நான் வந்து ட்ராவலாக வரேன்னு எனக்கு பிரச்சனை இல்லை இந்த ஒரு நேர்த்திக்காக வரவே வந்து வயசு போனவங்க வந்து அவங்க கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப செக்கிங்காக இருந்தால் அவங்களால திரும்புகிற இடத்துல எல்லாம் இங்கே நிற்பினமோ அங்கே நிற்பினமோ இவங்க பார்த்துட்டு இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது ஏன்னா இது ஒரு ஒரு பக் ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு பாதுகாப்புக்கு மேலே இது ஒரு பக்தியான இடம் இங்கேன்ட்டு இல்லை எல்லா ஆலயங்கள்லேயும் சரி விகாரங்களையும் சரி முதல் வந்து யாருக்கு வழிபட வர்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் நிறைய செக்கப் பண்ணால் வந்து செக்கப் பண்ணுறதோ நோட்டம் விட்டுட்டு இருக்கிறதோ வந்து நல்லது இல்லை ஏன்னா ஒரே இதாக சொல்லிட்டா ஃபஸ்ட்டாகவே செக்கப் பண்ணிவிட்டு விட்டுருவணும் அடிக்கடி இப்படி பக்கத்தில் வர்றதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது எங்களுக்கு ஒரு அவர் சொல்லக்கூடாது தெரியுது நான் சொல்லிட்டேன் என்ன மனசில் பட்டதை பேசுகிறோன்னுமே ஆனால் மடிச்சேச்சில் வந்து ஒரு செக்கப் தான் இருந்தது அவை விட்டுட்டின்னா அதனால பேக்கை அலோவ் பண்ணல ஏன்னா அதுக்குள்ளே இது பேக்கை அலோவ் பண்ணாட்டியும் பரவாயில்ல அது வைக்கிறதுக்கு இடம் இல்லை கீழே தான் வச்சுட்டு போனேன் ஓகே நெக்ஸ்ட் டைம் என்ன மாதிரியோ தெரியல அப்பா என்ன புழுதி பார்ப்போம் ப்ளாகாது வந்து ப்ளாகிங் ஆகுது நான் சொன்ன ரோடுக்கு வந்துட்டேன் ப்யூர் அட்வென்ச்சர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு ரோடை பார்த்தீங்களா யாருமே இல்லை ரெண்டு பைக் மட்டும் போகுது இப்போ ஒரு டிப்பர் லொரி மட்டும் போச்சு அப்போ அதில் ஒரு ஆமிக்கார் நின்றா நான் அவரை கேட்டேன் அவர் சொன்னார் இந்த பக்கத்தால் யானை வரும் ஆனால் பயம் தரும் ஏன்னா டிப்பர் அடிக்கடி போகிற வரையா அப்படி இதாக வராதுண்டு ஒரு கடவுளை நம் பாரத போட்டு ஒரு நம்பிக்கையில் ஓடிக்கொண்டு போகிறோம் ஏன்னா இருட்டு போடுறதுக்குள்ளே இந்த ரோடை தாண்டிடணும் அதுதான் முக்கியம் ஏன்னா பார்த்ததுக்கு ஃபுல்லாக காடு இங்கே நல்லவே ஒரு ஆட்டோ வேற வருகுது இந்த இடத்துல எல்லாம் பெட்ரோல் இல்லான்னுட்டா கண்டிப்பாக பயங்கரம் அதுவும் நடு ரோடு நடு ராத்திரியில் சன்செட் ஆகுது தெரியுதா நல்ல டைமுக்கு தான் கேமரா ஆன் பண்ணியிருக்கிறேன் இந்த நேரம் எனக்கு முன்னாடியே சன்செட் ஆகுது வேறு லெவலில் இருக்குது அப்படி அந்த பனிமூட்டம் பனி ஸ்டார்ட் ஆகிட்டு தூரத்தில் பார்க்க அந்த பனிமூட்டத்தின் அழகு அப்படியே தெரியுது ரோடை பார்த்தீங்களா படு மோசமாக இருக்குல்ல இப்போ இங்கேருந்து நாங்கள் போயிட்டு மெயின் ரோடு அந்த ஏற இடந்துனா விடலை சந்தி என்று சொன்னாங்க அந்த அழகாக தெரியல தப்பாக சொல்லியிருந்தா சொல்லி அந்த சந்திக்கு தான் போய் ஏற போகிறோம்னே நான் கூகுள் மேப் யூஸ் பண்ணவே இல்லை என் ஃப்ரெண்டு வரேன் அவனுக்கு தெரியும் இந்த இடம் ஃபுல்லாக என்ன இது வயல் வயல் தான் விவசாயம் செய்கிறாங்க எப்படி இருக்கு
வேற லெவல்ல இருக்குல்ல சத்தியமா சொல்றேன் மன்னருக்கு வந்து நான் இப்படி ஒரு வியூவை பார்க்கணும் நினைக்கவே இல்லை ஐயோ இவ்வளோ அவ்வளோத்துக்கும் விவசாயம் தான் செய்கிறாங்க ஒரு ஆள் வேறு மண்பட்டி போட்டு கொத்திட்டு இருக்கிறாரு நான் ரோடையும் பார்த்து ஓடணும் ஏன்னு சொல்லுவோம் அப்போ எங்கே பள்ள இருக்க மட்டும் தெரியாது அதோட இது வந்து ஒரு செம்மன் ரோட் டஸ்ட் போட்டிருக்காங்க அப்போ வழுக்கி விட பார்த்துரும் இப்போ நான் பள்ளமெல்லாம் பார்த்து தான் ஓடணும் நேரம் அஞ்சரை தான் பார்த்தீங்கன்னா இருட்டிட்டுது அது சுத்த வர மரமாக இருக்கனால அப்படி இருக்கோ தெரியல ஆனால் முதல் இருந்த விட வெளிச்சம் நல்லாவே குறைஞ்சிட்டுது கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா யாருமே இல்லை ரெண்டு பைக் மட்டும் நல்ல வேலை தனியாக வந்திருந்தேன்டா பள்ளமெல்லாம் பார்க்காம அடித்து பிடிச்சி போயிருப்பேன் ஏன்னா அப்படி இருக்குது ஆனாலும் ஒரு த்ரில்லிங்காக இருக்கிறது தானே எங்களுக்கு வேணும் இல்லாட்டி சுவாரஸ்யம் இல்லாமல் போயிருமே இதை ஃபுல்லாக காட்டணும்னு ஆசை தான் ஆனால் இந்தளவுக்கு இது க வியூவர்ஸை ஃபுல்லாக பார்க்க வைக்கும்போது தெரியாது ஏன்னா நேர் ரோட் தான் ஆனால் இதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது இந்த மாதிரி ரைட் பண்ணுறதுலேயும் ஐயோ 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 பெரிய பள்ளம் சரி பின்னாடி இருந்தவன் சாரிடா ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து பிரேக் அடிக்கக்கூடாது பிரேக் அடித்தா என்ன ஆகும்டா தெரியும் நான் வலிக்கி விட்டுரும் கீழே விழுந்துருவோம் பெரிய பள்ளமுன்ற கீ எடுத்துட்டேன் பார்த்தே போய் ஏன்னா முன்னுக்கு போகிற பைக் வந்து டஸ்ட்டாக கிளப்பிடுது அப்போ கிளப்பினால எனக்கு பள்ளம் வந்து சரியாக தெரியதில்லை ஐயோ ஃபுல்லாக மண்ணாக இருக்குது இப்போ கொஞ்சம் முதலாச்சு கொஞ்சம் இறுக்கமாக இருந்துச்சு ரோடு இப்போ வந்து மண் வந்து புதையிறது தெரியுது செம்மையாக அள்ளு அள்ளு சொல்கிறது நல்லாவும் இருக்குது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அந்த ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா அந்த இதை அந்த மாதிரி தான் இருக்குது அதாவது ரோடையே சரியாக அப்படி உத்து பார்த்துட்டு எங்கே பள்ளம் இருக்குது எங்கே மண் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு சறுக்காமல் ஓடணுமே அந்த 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 ஒரு த்ரில்லிங் இருக்குது பாருங்கள் அந்த த்ரில்லிங்கை இப்போ ஃபீல் பண்ண முடியுது அது உங்களுக்கு நீங்களும் முடிஞ்சால் அதை என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் ஏன்னா எதுவுமே காட்டே இல்லை இப்படி ரோடை தான் காட்டுவேன் வேறு வழி இல்லை ஏன்னா செம்மையாக இருக்குது ஐயோ வழுக்குது வழுக்கி அப்புறம் பள்ளம் வந்து அப்படி தான் போகுது ரோட்டு செம்மையாக இருக்குல்ல பார்க்க ஐயோ பள்ளம் இருந்தாலும் பரவாயில்ல போட்டோ எடுத்துடலாம் இப்படி மண் வந்து வந்திருக்க மண் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த மண் வந்து வலுக்கி விட்டுரும் எப்போ எங்கே ஸ்லிப் ஆகும்னே தெரியாது ஐயோ நேரம் ஒரு டிப்பர் வேறு வருது ஸ்பீடாக வருது எவ்வளோ தூரத்துக்கு இந்த ரோடு கண்டினியூ ஆகும்ட்டு தெரியல நல்ல வேலை வயசுரா போனாலும் ஃபுல்லாக டஸ்ட் அடிக்க போகிறானுங்க சரி அடித்தான்டா டஸ்ட்டு அப்பா ஃபுல்லாக புழுதி வேறு கேமரா லென்ஸர் துடைச்சிடுறேன் நீ பள்ளம் தான் எப்பா எவ்வளோ பெரிய பள்ளம் தான் பாவம் பின்னுக்கு இருக்கிறவன் பில்லியன் ரைடர் ஐயோ மீண்டும் மீண்டுமா ஐயோ பாவம் படு மோசம் ரோட்டு ஆனால் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்காக தான் போகிறோம் இதே நல்ல ஒரு அட்வென்ச்சர் பைக் இதே ஒரு ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் அப்புறம் ஹீரோவில் வேறு இப்போ புதுசாக ஒரு பைக் வந்துச்சு ஐயோ பேரும் மறந்துட்டேன் அந்த ஹீரோவில் ஒரு பைக் ஒன்று வந்துச்சு இப்போ அட்வென்ச்சர் பைக் ஒன்று அடித்தாங்க அது இந்த அந்த மாதிரி பைக் எல்லாம் வந்து இந்த ரோட்டில் ஓடுறதுக்கு செம்மையாக இருக்கும் ஆனால் நாம் வச்சுருக்கிற பைக் வந்து ஸ்போர்ட்ஸ் டூரர் ஸ்போர்ட்ஸ் பைக் டூரர் இல்லை ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து ரொம்ப தூக்கி தூக்கி தான் போடுது இது அவ்வளோத்துக்கு இது வந்து இந்த பள்ளத்தில் தாங்குமான்னு தெரியல ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக ரைட் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த ரோடை பாருங்கள் ஃபுல்லாக வந்து அந்த சல்லி சல்லி மண்ணுன்னு சொல்லுவாங்க அதுதான் ஃபுல்லாக இருக்குது எனக்கு அப்படியே வழுக்கி கொண்டு போகுது நான் இப்போ பிரேக்கே பிடிக்கக்கூடாது பிரேக்கை பிடிக்கணும் ரெண்டு பேரும் கீழே விழுந்துட வேண்டியதாக எந்த மண் போகிற போக்குலேயே போயிட்டு அப்படியே லைட்டாக கட் அடிச்சிடணும் இல்லாட்டி அப்படியே கீழே போட்டுருவோம் ஏன்னா இந்த மாதிரி மண்ணில் எனக்கு ஓடி அனுபவம் ஒன்று இருக்குது ஒரே ஒரு கதான் அந்த அனுபவத்தை வச்சு தான் இப்போ ட்ரை பண்ணிக்கொண்டு இருக்கேன் கடவுளே எவ்வளோ தூரத்துக்கு அந்த அனுபவம் எனக்கு ஹெல்ப் பண்ணதோ தெரியல எப்போ ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் ஃபாஸ்ட்டாக மட்டும் ஓடிடுறேன் எங்கள் இதுக்குள்ளே மண்ணை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு ஐயோ கடவுளை கண்ட மாதிரி இருக்குது தார் ரோட்டை பார்க்க இவ்வளோ நேரமாக அந்த மண்ணுக்குள்ளே ஓடி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் 10 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே மண்ணும் பள்ளமும் தான் அந்த காடை தாண்டி இப்போ தான் ஒரு தார் ரோட்டில் ஏறி இருக்கிறோம் அப்பா
போடவே ஆசையாக இருக்கு. பின்னால் இருக்கிறவன் பாவம். சரி, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு மெயின் ரோடுக்கு போன பிறகு நான் திருப்பி பேசுகிறேன் உங்களோட. ஓகே, கடைசியாக மன்னாரில் செஞ்சதுக்கு மன்னார் அந்த ஆஃப் ரோட்டில் ப்ளாக் பண்ணினான். இப்போ அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு பூநகரி வரைக்கும் வந்துட்டேன். இடையில் எங்கேயுமே ப்ளாக் பண்ணலை. ஏன்னா இருட்டிட்டு தானே, நடுக்காடு, எங்கேயுமே வெளிச்சம் இல்லை. அப்போ இப்போ வந்து ஒரு பிரேக் ஒன்று எடுத்துருக்கோம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு பூநகரி பாலத்துக்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு பிரேக். இப்போ டைம் வந்து 7:50 ஆகுது. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் நின்றுட்டு திருப்பி நாங்கள் விளக்கிட்டுருவோம். இந்த வீடியோ இந்த விலாக் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். சில சில சம்பவம் இருந்துச்சு. போலீஸ் நிப்பாட்டி லைசன்ஸை பறித்து அப்படி இப்படின்ட்டு இப்போ எல்லாம் கதைச்சி கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ஓகே, நான் வந்து கிட்ட போயிட்டு எண்டு விலாகை கிட்ட போயிட்டு கொடுக்குறேன். கொஞ்சம் ரெஸ்டோரண்ட் எடுப்போம். காய்ஸ், இந்த வீடியோ வந்து முடிக்கிறதுக்கான நேரம் வந்துட்டுது. ஏன்னா நான் சாகவச்சேரி தாண்டி பருத்தத்துறை போகிற ரோட்டில் போய் கொண்டிருக்கிறேன். இந்த ரோட் வந்து மிகவும் ஆபத்தான ஒரு ரோட். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ரோட் இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து இருக்கிற அந்த தண்ணியில் நிறைய முதலை இருக்குது. அப்போ இரவில் வந்து இந்த பக்கம் பயணம் செய்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா ஆல்ரெடி நான் பகல்லையே இந்த ரோட்டில் நான் முதலை பார்த்துருக்குறேன். அதாவது நான் ப்ளாக் பண்ணாத டைம். இப்போ நாங்கள் இரவில் இந்த ரோட்டில் போகிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறதுக்கு தான் ஓடிக்கொண்டு போகிறோம். ஒரு முதலையே எதிர்பார்த்து தான் போகிறோம். உண்மையாகவே ஒரு வேலை நின்றா கேப்சர் பண்ண நான் காட்டுறேன். ஆனால் நாங்கள் எதுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும். இதில் எங்கேயே நிப்பாட்டுறதா பிளானும் இல்லை. காய்ஸ், ஒரு மாதிரி மன்னார் ட்ரிப் வந்து எண்டுக்கு வரப்போகுது. ஏன்னா நான் எங்களோட ஊருக்கு வந்துட்டேன் பருத்துறைக்கு. எங்களோட வீட்டுக்கு இன்னும் 1.5-2 கிலோமீட்டர் தான் இருக்குது. 2-3 கிலோமீட்டர். ஸோ இந்த வீடியோ இதோட என் பண்ணுற டைம் வந்துருச்சு. சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். இடையில ஒரு போலீஸ் மறைச்சு தான் தேவையில்லாமல், அது அவங்க மறைச்சனால ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அவங்க நல்லா பேசினாங்க ஃப்ரெண்ட்லியாக. அதோட என்ன சொல்கிறது, நாங்கள் என்ஜாய் பண்ணேன். அந்த என்ஜாய்மெண்ட்டில் உங்களுக்கும் நாங்கள் கொடுக்கணும். எடிட்டிங்கில் வீடியோங்கள வீடியோலையும் நான் கொடுக்கணும். அதை நான் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.